ईंदे आणि मुहत्तोणे इंदिन इलंबुरे पोलुं एयुट्रने नंदि महंदने ज्ञानकुळंदिने पुंदियिल वैत्ते अडिपोत्रुगिन्रेने वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒருத்தங்க இடையில அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தவங்க, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். பேசணுன்னா, சார் எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு விசேஷங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் இன்றைக்கி சொல்லப்போனால் நடந்ததுக்கு நீங்கள் ஆன்மீகத்தை கொள்ள சொல்கிறது தான் சார் பிரதான காரணம். எங்கள் வீட்டில் உண்மையாக நீங்கள் வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கோயில் மாதிரி மாற்றணும். நிறையா பேர் வாஸ்து சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லியிருந்தா. நாங்கள் பண்ணாத விஷயங்கள் கிடையாது சார், உண்மையாகவே எல்லாம் கண்டிப்பாக உண்டு. வாஸ்துங்கிறது 100% உண்டு. ஆனால் நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சார், நிறைய பூஜை புனஸ்காரங்கள். இந்த சுவாமியினுடைய பூஜா மடை இப்படி இருக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி வச்சேன். டெய்லி கந்த சஷ்டி கவசம் படித்தேன். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் வச்சேன், ரோஸ் குவாஸ் வச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒற்றுமைகள் கூடி வந்தது. எங்கள் வீட்டில் யார் பிரச்சனை, அதாவது நான் பேசுகிறது தான் பிரச்சனை, பேசுகிறது கம்மி பண்ணால் என்ன, விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சேன். அதுலேயும் பெரிய மாற்றம். இன்றைக்கி அதுக்காக தான் சார் சொல்கிறதுக்காக தான் சார் சொன்னேன். உண்மையான அப்பாயின்மெண்ட்டுக்காக போடல சார், இதுக்காக தான் சார் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நம்மளாக பார்த்து ஹாரோஸ்கோப்பும் பார்த்து சொன்னோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது மனசில் ஒரு சந்தோஷம் கூடி வருது. சரி, இன்றைக்கி நேற்று கேட்ட கேள்விக்குண்டான அற்புதமான பதில். பொருத்தத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம். அதாவது 11 பொருத்தங்கள் இருக்குது. அந்த பொருத்தங்களில் வந்து பிரதானமான பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம். அந்த ரஜ்ஜு பொருத்தம் வந்து ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம பொருத்தத்துக்கே ப்ரொசீட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஆக ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஆக நேற்றைய தினத்துக்குண்டான கேள்விக்குண்டான பதில் ரஜ்ஜு பொருத்தம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, ஜாதகம் நம்ம பார்க்குறோம். என்ன தசா புத்தின்னு சொல்கிறா அப்படின்னா என்ன, தசா புத்தி அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம், இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இதற்குண்டான பதிலை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. குடும்பம், அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகிறார். வேலைக்கு பண்ணுற இடத்துல பெரிய துன்பங்க, பெரிய மேல் அதிகாரிகள் திட்டுறா எல்லாம் பண்ணுறோம். அவர் டெய்லி வீட்டுக்கு வர ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார். அப்போது அவருடைய பையன், அப்பா வாப்பா விளையாடலாம் விளையாடலாம்னு சொன்னவொடனே அப்பாவுக்கு ஒரே கோவம், போட அந்த பக்கம், எப்போ பார்த்தாலும் விளையாடலாம், அப்பாவுக்கு எவ்வளோ டென்ஷன் தெரியுமா அப்படின்னு கத்துற. திருப்பி அந்த குழந்தை வந்து, ஏன்ப்பா கோச்சுக்கிறேன்னு கேட்டு, இல்லை அப்பாவுக்கு கோவம், கோவம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டார். விட்டுவிட்டார், போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த குழந்தை அப்பாட்ட திருப்பி வருது, அப்பா ஒரு காசு கிடைக்குமா, என்னப்பா காசு, கொஞ்சம் காசு கொடுங்கப்பா, காசை வாங்கி வச்சுட்டான் சரின்னு போயிடுது. அப்பா போயிட்டு வேலைக்கு போகும்போது கிளம்பி போயிட்டார். திருப்பி அவள் அப்பா சாயந்தரம் வரும்போது அப்பா கோவச்சுட்டே வர்றார். அப்பா எனக்கிட்ட ஒரு கேள்வி, என்ன கேள்வி சொல்லு அப்படிங்கிறார். அப்பா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? ஆமாம் வேலைக்கு போகிறேன். ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் என்னப்பா சார்ஜ் பண்ணுவீங்க? அப்பா அவங்க அப்பா சொல்கிறார், $20 நான் சார்ஜ் பண்ணுறேன். சரிப்பா அப்படின்னு விட்டுறேன். அவங்க அப்பாட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னே திருப்பி வரான். அப்பா அப்படிங்கிறான், என்னப்பா அப்படிங்கிறார். அந்த $20 எடுத்துக்கொண்டு வந்து அவள் அப்பாட்ட கொடுத்தப்பா, இந்தாப்பா எதுக்குடா செல்லும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா நீங்கள் நிறையா டென்ஷன் இருக்கு, நிறையா விஷயத்தில் இருக்கு, எங்கூட ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல இது வரைக்கும், எனக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் $20 தரேன். அவள் அப்பாவுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி. இத்தனை நாட்கள் இந்த குழந்தையுடைய சந்தோஷத்தை விட்டுட்டு நம்ம வந்து வேலைங்கிற டென்ஷன் இருக்கும். இறைவன் நமக்கு கொடுத்த பண்டில் ஆஃப் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய சொத்து என்னென்னா நம்ம குழந்தை. இந்த குழந்தைய பார்த்தாலே அந்த துக்கங்கள்லாம் மாறிடும். அப்போது இந்த குழந்தைகிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விளையாண்டா போதும், நமக்கு அந்த துக்கமே போயிடும். ஆனால் அந்த டென்ஷனை வாட்டாக காமிக்கிறோம். தப்பு கிடையாது, சில நேரம் நமக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், கோபத்தை காமிப்போம். ஆனால் சில நேரங்களில் இந்த விளையாட்டும் அந்த மன துக்கத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கிடும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நம்ம நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்த காலகட்டம். ஆனால் இப்போ நமக்கு நிறையா நேரம் கிடச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் இந்த குழந்தைகளுடைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய 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 டேலண்ட்ஸ் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்.
நம்ம செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், அதுல நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனா அதை விட ஆச்சரிய விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் ஏற்படும். அது குழந்தைகள்கிட்ட இருக்கு. வாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா அதோடைய மகிமை நமக்கு புரியும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 24/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. 8:37 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புத்திரட்டாதி ரேவதி மீனராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்னைக்கு சஷ்டி ரொம்ப விசேஷகரமான நாள். முருகப்பெருமானுக்கு விசேஷ ஆராதனை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதை பற்றி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டி அன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். வீட்டில் வந்து தடங்கல்கள் நிறையா இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறதுனே தெரியாது, சிக்கலில் இருக்கேன் சார். இந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய சிங்கார வேலனை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய 12 ராசிகள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்லாம் யோசித்து யோசித்து செயல்படக்கூடிய நல்ல நாள். திருமண காரியங்கள் கைகூடும். விசேஷமான விஷயத்தை பற்றி சிந்திப்பேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை நினச்ச அனுகூல்யத்தை பெற முடியும். நிறையா யோசனைகள் மனசில் இருக்கும். அந்த யோசனைகள்லாம் ஒவ்வொன்றா சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு சிறு பிரயாணம் தூர பிரயாணத்தில் ஆகிற காரியத்தை உட்காந்த இடத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கணும், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள் தெரியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. வெற்றி வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. இன்றைய தினத்தில் வரவுகள் எதிர்பார்த்தவாளுக்கு வரவுகள் கூடி வரும். ஒரு புதிய தொழில், இந்த தொழிலில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பணம் வரம் வந்துருச்சுன்னா அந்த தொழில் மேலே இன்னும் நமக்கு நம்பிக்கை கூடி வந்துடும். அப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள். வயசானவாளை கண்டவுன்னா உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நிறையா பேர் உங்கள்கிட்ட உதவி கேட்போம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை எடுத்து பண்ணுவேன். விடாமுயற்சியின் மூலமாக பல வெற்றி காரியங்களை எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் கோபித்து கொண்ட விஷயம் எதுக்காக கோபித்துன்னு வச்சா தப்பு பண்ணிவிட்டோமே அப்படின்னு நீங்களே போய் மன்னிப்பேன். அதே மாதிரி சில காரியங்களில் பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருந்தவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அந்த காரியங்களில் வெற்றி உண்டு. ரொம்ப நாளாக இடம் வாங்கி வச்சுருக்கோம், இந்த இடம் வேண்டாம் வித்துட்டு வேறு எதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி முடிவுக்கு வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடுவேன். வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை கொடுக்கக்கூடியதற்கு வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வாடகை வீட்டில் எத்தனை நாள் இருந்தாச்சு, இனிமேல் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். முயற்சி எடுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். வீட்டில் பேசாதவா இன்றைய தினத்தில் பேசுவா. காலை வேலைகளில் சில சண்டைகள்லாம் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். மன சங்கடங்கள் வரும், அதுக்கப்புறம் மாறிடும். சில விஷயங்கள் பார்த்துட்டீங்கன்னா வீட்டில் எதுவுமே நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருந்த ஒரு கணபதி ஹோமம், சுதர்ஷன ஹோமம், இந்த மாதிரி விசேஷ ஹோமங்கள் பண்ணால் நல்ல மாற்றங்கள் தெரியும். மிதுனராசி என்பர்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் போயிடும். முக்கியமான பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பில் பயந்தில் இருந்துட்டு இருக்கோம், இது நிரந்தரமோ இல்லையோன்னு பயத்தில் இருந்திருக்கோம், ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பருக்கு. கடகராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி உண்டு. அதே மாதிரி பண சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூல்யம். சேமிப்பு இருந்தது செலவாயிடுத்துன்னு வருத்தப்பட வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் திருப்பி சேமிப்பு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில யோசனைகள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அம்மா அப்பாவை எதிர்த்துண்டு எந்த காரியத்தையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இன்றைய தினத்தில் பெற்றவாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொல்கிறக்கூடிய வார்த்தைகளை சிந்திப்பீங்க. இந்த தினத்தில் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி. இதை படித்ததுக்கப்புறம் அதை தொழிலாக பண்ணணும் நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவோம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பல யோசனைகள் உங்கள் மனசில் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். இன்றைக்கி தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். மனசில் வேண்டான்னு சொன்ன காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ண மாட்டீங்க. எங்கள் மனசு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே பலிதத்தை கொடுக்கும். கனவுகள்
நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்ககிட்ட பணம் வாங்கிட்டா திருப்பி அது கிடைக்கும், அதை பற்றி இன்றைக்கி தினத்தில் பேசுவேன். அவள் ஏதேனும் ஒரு காரியத்தை சொல்லுவான், அந்த காரியத்தை சொல்கிறதுலாம் இல்லை, எனக்கு அந்த அந்த விஷயத்தை வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக பேசுவேன், அதுக்கப்புறம் சாதாரணமாக முடிச்சிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இந்த தினத்தில் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் இது பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். அப்படி யோசித்தாலே அப்போ வேண்டாம்னு வச்சுக்கிறது நல்லது தான். இந்த தினத்தில் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்க தெய்வ வழிபாட்டில் ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாண அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாள் முடியாத பேப்பர்ஸ் ஒர்க்கெலாம் இன்றைக்கி தினத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல யோகம் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது, இருப்பினும் ஏதோ ஒரு சரியில்லையே அப்படிங்கிற ஒரு யோசனை அப்பப்போ தோணும். நல்ல மாற்றங்கள் நடக்கும். காலை வேலைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஒவ்வொரு காரியத்தை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாலும் அந்த காரியம் வெற்றி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துகிட்ருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். வீட்டில் கல்யாண காரியங்கள் விசேஷ காரியங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் நான் படித்து எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய நிலைக்கு வரணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு நல்ல வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் போகக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், ஒரு சில காரியங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுவேன் உங்களுக்கு, ஆனால் நிதானமாக பண்ணாலும் யோசித்து அந்த காரியத்தை பண்ணுவேன் நன்மையாக அந்த காரியம் முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சொந்த பந்தங்களுக்கு எதேனும் முடியலைன்னா உங்களுக்கு உடனே சட்டுன்னு வருத்தமாயிடும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா விரயம், அது சுப விரயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ரொம்ப நாளாக இதை ஆசைப்பட்டு இதை வாங்கணும்னு வச்சுட்டுப்போ அதெல்லாம் இன்றைக்கி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருமண நாள் கொண்டாடுறவா பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்குலாம் நிறையா பரிசு பொருட்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நேரத்தை வீணாக செலவழிக்கக்கூடாது, இது எதாவது பிரயோஜனமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சொல்லிகிட்டே இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை தரக்கூடிய சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள், அவர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ரொம்ப நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சந்தோஷமான விஷயத்தை வெளியில் சொல்லவே கூடாது, திருஷ்டி பட்டுடும். நான் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வச்சுருப்பேன். நிச்சயம் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. அரசியலில் இருக்கிறவளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சினிமா துறையில் இருந்துருக்கவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சிறு சிறு விஷயங்களில் இது நம்மளோட எட்டர்ன், நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணுவேல் அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒரு சில சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமத்தை வெளியில் சொல்லிக்க மாட்டேன், பல்ல கடிச்சிட்டு உட்காந்துப்பேன். சில சங்கடமான விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும், இருப்பானும் சரி எறும்பு கடித்தாலும் பெசாமல் இருக்கணும், எதேனும் கடித்தாலும் பெசாமல் இருக்கணும். அந்த மாதிரி பெசாமல் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துப்பேன். மன துக்கம் வேதனைகள்லாம் இறைவன்கிட்ட சொல்லுவேன். சொந்த பந்தத்துக்கிட்ட யார்ட்டையும் பேச முடியாது, ஏன்னா நம்மளை பெருமையாக நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி மாற்றி மாற்றி யோசிச்சு இன்றைக்கி எது நடந்தாலும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இருந்துருக்கும். காலை வேலைகளில் சில சங்கடங்கள், மத்தியான வேலைகளில் ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தருணத்தில் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவேன். மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், சில பாட்டு கேட்குறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எடுத்து பார்க்குறது. வீணான யாராவது வம்புக்கு இழுத்தானா வட்ட பேசவே மாட்டேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெருமையான நாள். நிறைய விஷயங்களில் மனதில் நிம்மதி கூடி வரும். பாப்பா பாப்பா பரவாயில்ல, இப்போ 2-3 நாள் அந்த பிரச்சனைகள் தேவை, எதா இருந்தாலும் தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். யார்ட்டையும் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது வாழ்க்கை சரியாக அந்த பொறுப்பை கொடுக்குறோம், இது சரியாக பண்ணுவாளா மாட்டாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருந்தனால அது பண்ணாதீங்க. பணத்தில் கவனம் என்பது தேவை. விடாமுயற்சி வெற்றி எத்தரும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. கணவருடைய வேலையை பற்றி இன்றைக்கி பேசுவேன், மனைவியாக இருந்து தான். மனைவியுடைய படிப்பை பற்றி இன்றைக்கி சிந்திப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இன்றைக்கி தினத்தில் பேசக்கூடிய உரையாடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கும்பராசி நண்பர்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, பிளாஸ்டிக் சம்மந்தமான துறைகள் இருந்துட்டுருக்குவா, மரம் சம்மந்தமான துறைகள் பண்ணிட்டு, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடிவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. தினம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, ஒரு சில காரியத்தை எடுத்துட்டோம்னா நம்மளே அந்த வேலையை எடுத்து தலையில் போட்டால் ஐயோ என்னடா அது பெரிய சிக்கலாக இருக்கே அப்படிங்கிற ஒரு யோசனை. ஆனால் அந்த சிக்கல்கள்லாம் மாறிடும், நல்ல பேர் கிடச்சிடும், எதையும் நீங்கள் எடுத்து கடந்து போயிடுவேன். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யம், நீங்கள் செய்யாத தப்புக்காக செஞ்சேன்னு கூட சொல்லுவேன், பண்ணாத விஷயத்தை பண்ணேன்னு கூட சொல்லுவேன். அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன், கவலையே பட வேண்டாம். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். செய்யக்கூடிய கடமையில பணத்தை எதிர்பார்க்கவே வேண்டாம், ஏன்னா இறைவன் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஆகும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அதாவது சஷ்டி. சஷ்டி அன்னைக்கு முருகரை பற்றி பேசுகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேன்னு சொல்லுவான். சஷ்டி அன்னைக்கு யார் புத்திர பாக்கியத்துக்காக விரதம் இருக்காலோ நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். சரி, இந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் அது நிச்சயம் கை கொடுக்கும். சில பேர் விரதம் இருப்பா, சில பேர் கேட்பா சார் எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, நான் விரதம் இருக்கலாமா? வேண்டாம், உங்கள் உடம்பை தாக்கிண்டு எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு நேரம் ஒரு பொழுது விரதம் இருந்தால் போதும். இறைவனுக்கு உங்களுடைய மனசில் என்ன விஷயம் இருக்குது தானாகவே தெரியும். எதற்காக விரதமெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துலாம், மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக. அதனால் உங்களால் இன்றைக்கி நிறைய சாப்பிடுமா, கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க, விரதம் இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துட்டோம். சஷ்டி அன்னைக்கு நம்மளுக்கு தடைகள் போக வெற்றி அடைய, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வழிபாடு பண்ணால் விசேஷமாகும். வேல் விரதம், வேல் விருத்தம் படித்தா விசேஷ பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமானுடைய 108 நாமங்களை படிங்க. ஸ்கந்தாய நம, குகாய நம, சண்முகாயை நம, பாலநேத்திர சுதாயை நம அப்படின்னு சொல்லி சுவாமியினுடைய நாமத்தை படிங்க. எதுவுமே சங்கூச்சப்பட்டு மெதுவாகலாம் படிக்காங்க, சத்தமாக படிங்க. அதே மாதிரி கையில் விபூதி வச்சுக்கோங்க. விபூதியை வச்சுட்டு நல்ல மனதார முருகப்பெருமானை வேண்டி அந்த விபூதியை நெத்தியில் எடுக்கணும், குழந்தைகளுக்கு கட்டுவீங்க. முருகா 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 முருகா. வேல் எப்படி நீண்டு படர்ந்து கூர்மையாக இருக்கிறதோ நம்மளுடைய எண்ணங்களும் அதே போன்று கூர்மையாக மாறும். எதிரி தொல்லைகள் தீரும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வேல் பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம பூஜை பண்ண வேலை ஒரு 48 பூஜை பண்ணி வீட்டுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணிடுங்க. பிரதிஷ்டைனா என்ன, சுவாமிக்கு எப்படி பிள்ளையார் வைக்கிறாலும் அந்த மாதிரி வேலை பிரதிஷ்டை பண்ணலாம். அதாவது வீட்டினுடைய கதவுக்கு மேலே வேலை வைக்கிறது ரொம்ப விசேஷம். வேலவன் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணாலே நம்ம வேலையை அவர் வேலையாக எடுத்து பண்ணிடுவார். ஆக வேல் பிரதிஷ்டை பண்ணுவோம், விசேஷ பலன்களை பெறுவோம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான ஆன்மீக தகவலோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.